இயேசு கிறிஸ்துவே இறைமகனே என் பெயரில் இரக்கமாயிரும் என்று அடிக்கடி புனிதர் சொல்லி வந்தார் திருச்சபையின் புனிதமான ஒற்றுமைக்காகவும் புனித பேதுரு மற்றும் அவரை அடுத்து வரும் திருத்தந்தையர்களின் தலைமை இடத்திற்காகவும் நான் சாக தயார் என்று தூய ஜோசஃபாத் கூறினார் அன்பு தேவ பிள்ளைகளே கல்வாரி இரக்கத்தின் ஊழியம் வழங்கும் கெச்சமெனி குரல் ஒளி செவிக்கு வேத விருந்து ஆன்மாவிற்கு அரும் அரும்மருந்தின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்றைய புனித தூய ஜோசப்பாத் ஆயர் மற்றும் மறைசாட்சி இன்று நாம் நினைவு கூறும் தூய ஜோசஃபாத் அவர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதாம் ஆண்டு போலந்து நாட்டில் உள்ள வில்னா என்ற இடத்தில் பிறந்தார் இவருடைய குடும்பம் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய குடும்பமாய் இருந்தது அதனால் இவருடைய பெற்றோர்கள் இவரை படிக்க அனுப்ப முடியாமல் போபோவிக் ஒரு வணிகத்தில் வேலைக்கு அனுப்பி வைத்தார்கள் ஜோசஃபாத்தும் குடும்பத்தின் கஷ்டத்தை உணர்ந்து வேலை பார்த்து அதிலிருந்து கிடைத்த வருமானத்தை கொண்டு குடும்பத்திற்கு உதவி புரிந்து வந்தார் இதற்கிடையில் ஜோசஃபாத்தின் முதலாளி அவருடைய நன் நடத்தையை பார்த்து அவரிடத்திலே எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைத்தார் அது மட்டுமல்லாமல் தன்னுடைய ஒரே மகளையும் அவருக்கு மனமுடித்து கொடுக்க தீர்மானம் எடுத்தார் ஆனால் ஜோசஃபாத்திற்கோ குருவாக மாற வேண்டும் என்ற ஒரே எண்ணம் நோக்கம் விருப்பமாய் இருந்ததால் தன்னுடைய முதலாளி சொன்ன வார்த்தைகளுக்கு மறுப்பு சொல்லிவிட்டு தன்னுடைய இருபத்தி நான்காம் வயதில் பசிலியாருடைய மடத்தில் சேர்ந்து குருத்துவ வாழ்விற்கு தன்னுடைய தன்னையே முழுமையாய் அர்ப்பணித்து கொண்டு ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்பதாம் ஆண்டு குருவாக அருட்பொழிவு செய்யப்பட்டார் ஜோசஃபாத் அற்புதமாக போதிக்கும் திறனை பெற்றிருந்தார் அதை கொண்டு அவர் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வு தரும் வார்த்தைகளை மிக வல்லமையோடு எடுத்துரைத்தார் இரு குழுக்களிடையே சுமூகமான உறவை ஏற்படுத்துவதில் இவர் மிகவும் வல்லவராய் விளங்கினார் மேலும் புதிதாக பல துறவு மடங்களை உருவாக்கி இறைப்பணி செய்வோருடைய எண்ணிக்கை பெருகுவதற்கு காரணமாய் இருந்தார் இதனால் இவருடைய புகழ் எங்கும் பரவியது இவர் செய்து வந்த பணிகளை பற்றி கேள்விப்பட்ட திருத்தந்தை ஆயிரத்தி அறுநூற்றி பதினேழாம் ஆண்டு இவரை ரஷ்யாவில் உள்ள விடேப்ஸ் என்ற இடத்தின் ஆயராகவும் அதன் பின்னர் பொலடஸ்கி நகரின் பேராயராகவும் இவரை உயர்த்தினார் இந்த பொறுப்புகளையெல்லாம் மிகவும் தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்ட ஜோசஃபாத் அவர்கள் இறைமக்கள் சமூகத்தை கட்டி எழுப்ப மிகவும் அயராது பாடுபட்டார் இவருடைய காலத்தில் மேற்கத்திய திருச்சபைக்கும் கிழக்கத்திய திரு இடையே கருத்து வேறுபாடும் பிரிவும் ஏற்பட்டிருந்தது இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வினை கொண்டுவர வர நினைத்த ஜோசஃபாத் அவர்கள் இரு தரப்பினரையும் சந்தித்து பேச ஆரம்பித்தார் இவர் எடுத்த இந்த முயற்சிக்கு நிறைய பலன் கிடைத்தது ஆனாலும் ஒரு சிலர் திருத்தந்தையின் கைகூலியாக இருந்து செயல்படுகிறார் இன்று இவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார்கள் இதனால் பிரச்சனை பெரிதானது ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு நாள் கலகக்காரர்கள் இவரை பிடித்து கொன்று போட்டார்கள் பின்னர் இவருடைய உடலை டிவினா என்ற ஆற்றிலே தூக்கி எறிந்தார்கள் இவருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களையே அழித்து கொள்ளும் கொடுமையை கேட்டிருக்கின்றீர்களா மூளை சிதறடித்து இந்த புனிதரை கொன்றவர்கள் வேறு யாரும் அல்ல கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள்தான் அதுவும் வழிபாட்டு முறையில் லத்தின் ரீதி என்ற மொழி அடிப்படையில் பல முறைகளை கையாள்வதில் ஏற்பட்ட முரண்பாடுதான் அதற்கு பலியானார் இப்புனிதர் ஜோசப்பாத் இவர் லத்தீன் கிறிஸ்துவர்களாக நம்மை மாற்ற முயல்கிறார் என்று இவர் மீது குற்றம் சாட்டினார்கள் அப்போது இருந்த போலந்து நாட்டு ஆயர்கள் இவருக்கு போதிய அளவு ஆதரவு அளிக்கவில்லை தமது மறை மாநிலமாகிய பொலோக்குக்கு இவர் போகக்கூடாது என்று இவரை தடுத்து நிறுத்தினார்கள் ஆனால் இவர் துணிச்சலுடன் அங்கு சென்றார் அங்குதான் இவருக்கு பிரச்சனை காத்து கொண்டிருந்தது இரு பிரிவினை சபை குரு இவர் வழியாக இவரை திட்டியபடியே இவரை அப்புறப்படுத்த முயற்சித்தார்கள் இதற்குள் பிரிவினை சபையார் ஒன்றுகூடி ஆயரின் இல்லத்திற்குள் புகுந்துவிட்டனர் மூளை சிதறுமாறு இவரின் தலையை பிளந்தனர் இறுதியில் இவரை சுட்டு தள்ளினர் இவரது உடலை ஆற்றில் எரிந்தனர் கிழக்கிந்திய திருச்சபையினுடைய முதல் புனிதர் இவராவார் இந்த பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திருத்தந்தை ஆறாம் சின்னப்பர் கிழக்கிந்திய திருச்சபையின் பிதா பிதாவாகிய முதல் அத்தனா கட்டி தழுவினார் ஒருவர் ஒருவருக்கு அமைதியின் முத்தம் அளித்து கொண்டதின் மூலம் இந்த பிரச்சினை முடிவுக்கு வந்தது பிரிவினை என்கின்ற வடு நீங்கிவிட்டதாக இது உலகத்திற்கு அறிவிக்கப்பட்டது சிந்தனைக்கு இக்காலத்திலும் கிறிஸ்தவர்களிடையே எத்தனை எத்தனை பிரிவினைகள் என்னென்ன பெயரில் எங்கிருந்தெல்லாம் இவை முளைக்கின்றன என்பது நாம் அனைவருக்குமே தெரிந்தது இதை நாம் நன்றாய் அறிந்தே இருக்கின்றோம் ஒரே ஆயனும் ஒரே மந்தையும் என்ற கொள்கை நடைமுறைக்கு வருவது எப்போது நானே நல்லாயன் என்ற நமாண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் மன்றாடுவோம் அவரே பிரிவினைகளை எல்லாம் அகற்றி நம்மை எல்லாம் ஒரே மந்தையின் ஆடுகளாக ஒன்று கூட்டி சேர்ப்பாராக மீண்டும் நாளை சந்திப்போம் இயேசுவின் இதயம் எல்லா இடங்களிலும் அன்பு செய்யப்படுவதாக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க நன்றி